ஆவோ ஜன்சக்தியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நமஸ்காரம். ஆவோ ஜன்சக்திக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். ஆவோ ஜன்சக்தி சேனலை நீங்கள் லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். அதாவது இந்த சேனலில் நான் எல்லாப்பட்டது சொல்லிட்டு வரேன். சமையலுக்கு உரிய சேனல், டெக்குக்கு உரிய சேனல் அப்படின்னு இல்லாமல் நான் இதில் எனக்கு தோணின இதெல்லாம் ஸ்லோகங்கள், சாயிரம் கதைகள், மற்றபடி ஜென்ரல் இது அது மாதிரி நான் பல இது சொல்லிட்டு வரேன். ஏன்னா நமக்கு வந்து அதாவது என்ன சொல்கிறது, ஆவோ ஜன்சக்தியை ஆவோ ஜன்சக்தி சேனலை வளர்க்கறதுக்காக நான் பல டாப்பிக்கையும் நான் இதில் கொண்டு வரேன். நான் ஒரு இதுன்னு மட்டும் ஸ்பெஷலைஸ்டாக வைக்கலை. வணக்கம், வரவேற்கிறேன் அனைவரையும். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சாய்பாபாவோட கதையில் கண்டினியூஸ் சொல்ல போகிறேன். போன வாட்டி என்ன சொன்னோம் அப்படின்னாக்க, போன இதில் அந்த ராதாபாய் தேஷ்முக் அவங்க வந்து சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து சாய்பாபா எனக்கு மந்திர தீட்சை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நம்ம ஸ்டாண்டர்டாக இதை மனசில் வச்சுன்ட்டு இப்படி கேட்போம், மந்திர தீட்சை அவர் கொடுத்தாதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்ட்டு அவங்க வந்து உண்ணாவிரதம் சாப்பிடாம இருக்காங்க. அப்போ வந்து சாமா வந்து இதை பார்த்துட்டு, பாபா நீங்கள் அந்த அம்மாவை கூப்பிட மாட்டேங்கிறீங்களே ராதாபாய் தேஷ்முக்கை, அவங்க வந்து மூணு நாள் சாப்பிடாம இருக்காங்க, ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னொடனே பாபா சொல்கிறார், நான் என்ன பண்ணுவேன் சாமா, அவங்க சாப்பிடாம இருந்தா எனக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க உங்கள்கிட்ட ஒரு மந்திர தீட்சை கேட்கணும்னு வந்திருக்காங்க, நீங்கள் என்னடானாக்கா என்ன பண்ண முடியுங்கிறீங்களே, இது மாதிரி அவங்க சாப்பிடாமையே இருந்துட்டாங்கன்னா, சாப்பிடாம இருந்து செத்து போனானாக்க அந்த பழி உங்கள் பேரில் தானே வரும், அவங்கள கூப்பிட்டு ஏதாவது மந்திர தீட்சை கொடுங்க அப்படிங்கிறார். அப்படிலாம் மந்திர தீட்சையெல்லாம் கூப்பிட முடியாது, கொடுக்க முடியாது, சரி நீ அவங்கள கூப்பிடு அப்படிங்கிறார் பாபா. சரி அவங்கள கூப்பிட்றாங்க, அவங்க வந்து பாபாட்ட வந்து அப்படியே அடறாங்க, மந்திர தீட்சை எனக்கு கொடு பாபா அப்படின்ட்டு. உடனே பாபா சொல்கிறார், அம்மா நீ எனக்கு அம்மா, நான் உனக்கு குழந்தை, அது மாதிரி தானே வெளிய, நான் உனக்கு ஒன்றும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரிலாம் நான் இல்லை, உனக்கு மந்திர தீட்சை கொடுக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை. இதே மாதிரி தான் நான் ஒரு காலத்தில் எனக்கு இந்த இப்பயே மந்திர தீட்சை கொடு அப்படின்ட்டு வெறித்தனமாக இருந்தேன். அப்போ என் குரு என்ன தெரியுமா பண்ணார், என்னை கூட்டின்னு போய் நல்லா மொட்டையடிச்சு விட்டார், விட்டு விட்டு 2 பைசா வாங்கிட்டார், 2 பைசா குரு 2 பைசா வாங்கிட்டார் அப்படின்னு. இந்த இடத்துல நமக்கு தோணும், குருலாம் காசுக்கு தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு, எதுக்கு பாபாவை 2 பைசா வாங்கணும், பாபாவே சில இதில் 9 ரூபா லக்ஷ்மி பாய்க்கு கொடுத்தாருன்னு வரும், சில இதில் தட்சணை வாங்கிப்பாருன்னெலாம் வரும், எதுக்கு இது மாதிரி காசுக்கு தானோ குருவெல்லாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் குருவெல்லாம் அந்த காசு வாங்கிட்டு நமக்கு வந்து அதில் ஒரு படிப்பினை கொடுப்பாங்க, அது நமக்கு தெரியாது மறைமுகமாக, அது நல்ல வித குருவாக இருந்தால் சரி. நம்ம இப்போ பார்க்குற குருமார்கள்லாம் வந்து கோடி கோடியாக அபகரிக்கிறாங்க, புடுங்குறாங்கலாம் சொல்கிறாங்க, அப்படி உள்ள இடத்துலலாம் போய் விழுந்துட வேண்டாம். இது இந்த மகானுக்கும் இந்த இப்போ உள்ள குருவுக்கெல்லாமே நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். ஆனால் இப்போ மகான் வந்து இந்த பாபா சொல்கிறார், என் குரு 2 பைசா வாங்கிட்டாருமா, எனக்கு மொட்டையடிச்சு விட்டுட்டாருமா, நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டேன்னே, இப்போ மந்திர தீட்சை குடுனாக்க நீ வந்து என்னை மொட்டையடிச்சுட்டே குருவேன்னு நான் கவலைப்பட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, என் குரு எனக்கு போதித்தது அந்த 2 பைசா மூலியமாக ஒன்று பொறுமை, இன்னொன்று நம்பிக்கை, ஸ்ரத்தா சபூரி, இந்த ரெண்டையும் தான் எனக்கு அதில் போதித்தார். பொறுமை நம்பிக்கை இது ரெண்டும் இருந்தால் வாழ்க்கையை வென்றுடலாம் அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த அம்மாவுக்கு அப்படியே அழுக வருது, எப்படி வராமல் இருக்கும், தன்னை அம்மா தான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டார்,
அந்த ராதா தேஷ்முக் பாய அம்மானு சொல்லி பாபா தன்னை அந்த தேஷ்முக் பாய்க்கு ராதாபாய் தேஷ்முக்கு தான் குழந்தைமான்னு சொல்லிட்டார் இல்லையா, அதனால அவங்களுக்கு அவரை குழந்தையா நினைச்சிருந்து சந்தோஷமா தன்னைக்கு ஒரு அம்மா பட்டத்தை கொடுத்தாரேங்கிற சந்தோஷத்துல அவரை பார்த்து கண்ணுல தண்ணியா விடுறா. அந்த பொறுமை சபூரி ஸ்ரத்தாவை பத்தி, பொறுமை நம்பிக்கையை பத்தி அவர் அவ்வளவு விளக்கம் கொடுக்கிறார். லைஃப்ல வந்து எது வேணாலும் நடக்கும், நமக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்ட முடியாது. கொடுக்குற பிரச்சனைய என்னால எதிர்கொள்ற சக்தியை கொடுன்னு தான் நம்ம வேண்டணும், அப்படிதான் வேண்டிக்கணும். ஏன்னா நம்ம கர்ம வினை நமக்கு பிரச்சனைகள் வந்துதான் தீரும். அதை வந்து நம்ம சக்தியில வெல்ற மாதிரியோ இல்லை சக்தி தோக்குற மாதிரியோ பண்றதும் கர்ம வினை தான். இருந்தாலும் நம்ம மனித பிறவியா எடுத்தவங்க என்ன பண்ணணும்னா நம்பிக்கை வைக்கணும். சரி, இந்த பிரச்சனையில நம்ம ஜெயிச்சுருவோம், இந்த மாதிரி நம்ம பொறுமையா நடவடிக்கை பண்ணினோம்னா, பொறுமையா ஸ்டெப்ஸ் எடுத்தோம்னாக்க ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சு அந்த பொறுமையும் கடைபிடிச்சு அதுக்கு ஏத்தா மாதிரி நம்ம அந்த பிரச்சனைக்கு ஏத்தா மாதிரி போனோம்னாக்க நமக்கு இறைவன் அருளால கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதனால வாழ்க்கையிலேயே உள்ள மந்திரத்தை அவர் சொல்லிட்டாரு பாருங்க. மந்திரம் சொல்ல மாட்டேன்ட்டு அவர் எவ்வளவு நேக்கா அந்த மந்திரத்தை சொல்றாரு. வெற்றி நம்பிக்கை பொறுமை இந்த ரெண்டும் நான் என்னுடைய குரு எனக்கு போதித்தது அப்படின்னாக்க என்ன அர்த்தம், நான் உனக்கு சொல்றதும் அதேதான். எவ்வளவு அந்த நம்பிக்கை அந்த சபு பொறுமை இந்த ரெண்டும் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா எல்லாருமே வெற்றி தான். அது கிடைக்காம அந்த கஷ்டப்படுறதுனால கிடைக்காம அதை பிடிச்சுன்னு நடக்காததுனாலதான் நமக்கு பல கஷ்டங்கள் வருது. அந்த கஷ்டங்கள் நமக்கு தீராம நம்மள அழிச்சுடுறது. ஸோ நம்ம வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த பிரச்சனை தீரும் கண்டிப்பா, நான் செய்யற நல்ல வழியில அது தீரும். நல்ல வழி கெட்ட வழி நான் சொல்ல, நான் செய்யற நல்ல வழியில அது தீரும்னு நம்பிக்கை வச்சுட்டு பொறுமையோட செயல்பட்டா கண்டிப்பா அந்த பிரச்சனை தீந்துரும் அப்படிங்கிறது தான் அந்த மறைமுகமா அவர் சொல்றார். வாழ்க்கையில மனிதர்களுக்கு நம்பிக்கை பொறுமை வேணும்னு அந்த ராதாபாய் தேஷ்முக் புத்திசாலிங்கிறதுனால இதை புடிச்சுட்டாங்க. அவர் சொன்ன அந்த பாக்குல இத மந்திரம்னா ஓம் கிரீம் ஸ்ரீம் ஷூம் இந்த மந்திரம் அப்படின்லாம் சொல்லல. அழகா வாழ்க்கைக்கு தேவையான நம்பிக்கை பொறுமையை பத்தி அவ்வளவு அழகா பாபா விளக்கினதுனால இந்த புத்திசாலியான ராதாபாய் தேஷ்முக்கும் அதை சூக்ஷமமா புரிஞ்சதுனால அதை ஏத்துட்டு பாபா இந்த இதே போதும் எனக்கு, இதே நான் வந்து மந்திர தீட்சையா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இதுல என்னன்னாக்க பாபாவுக்கு உண்ணாவிரதம் அதாவது விரதம், சாப்பிடாம நீ ஏதாவது வயிற்றுக்கு போட்டுக்கணும் பாபாவை வேண்டணும். சாப்பிடாம நீ வந்து விரதம் இருக்கனாக்க பட்னி விரதம் இருக்கனாக்க பாபாவுக்கு விருப்பம் கிடையாது. அவர் பயிராறு நீ சாப்பிடணும்னு விருப்பப்படுவார். அது மாதிரி உங்களையும் நம்மளையும் அன்னதானம் செய்யணும்னு விருப்பப்படுவார். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அன்னதானம் செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய கர்ம வினை மைனஸ் ஆறுது நமக்கு தான் தெரியும், செல்ஃபா உணர்வோம் அது. ஸோ இந்த அத்தியாயத்துல நம்ம வந்து இந்த நம்பிக்கை பொறுமைங்கிறத நமக்கு வர நமக்கு நல்ல நிறைய இடத்துல வரணும்னு பாபாவை வேண்டிக்கலாம். அதுக்கு ஏற்ற முயற்சியா பாபா நாமத்தை சொல்லலாம். கலியுகத்துல நம்ம ஏதோ ஒரு கடவுள் நாமத்தை சொன்னோம்னாக்க கண்டிப்பா நம்ம கேட்குற அந்த நம்பிக்கை பொறுமை கிடைக்கும். இதே மாதிரி பாபாவுக்கு என்ன ஆச்சுனாக்க பாபாவோட காலத்துல ஒருத்தர் அவர் யாரு இருக்க சொல்றேன், ஒரு ரெவன்யூ ஆபீசர், அவர் வந்து தன்னோட ஃப்ரெண்டை பாபா பார்க்கறதுக்கு கூட்டின்னு போகணுன்னு போகிறார். நீ வா என்னோட ஷீரடி பாபாவை போய் பார்த்துட்டு வரலான்னு. அவங்க அந்த ஃப்ரெண்டு வந்து டாக்டர். அவர் சொல்கிறார் இந்த மாதிரி அவர் ஒரு முசல்மான், அவர் வந்துட்டெல்லாம் நான் காலிலெல்லாம் விழுந்துட்டு ஐயன்லாம் கும்பிடெல்லாம் போட்டுன்னு இருக்க மாட்டேன், அவர் ஒரு முசல்மான் அவர்கிட்டலாம் நான் வரமாட்டேன் அப்படின்றார். இவர் நீ காலில் உழறையோ என்ன பண்ணுறையோ நீ எல்லாம் காலில் உழணும்னான்னு நான் உன்னை கம்பல் பண்ணல,
நீ என்னோட வா, எனக்கு ஒரு துணையா வான்னு நான் உன்னை கூப்பிடுறேன். நீ அவருக்கு அடிமையாக அவருக்கு பக்தியாகலாம் நான் சொல்லல, நீ வான்னு நான் கூப்பிடுறேன் அப்படிங்கிறார். அந்த டாக்டர் இந்த ரெவன்யூ ஆஃபீஸரோட போறார். அவருக்கு தரிசனம் கிடைச்சதா, எப்படி கிடைச்சது என்னங்கிறத நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். இதுல பார்த்ததுல பாபாட்ட உண்ணாவிரதம் இருந்து மந்திர தீட்சை கொடுன்னு சொன்னவங்களை வந்து உண்ணாவிரதம்லாம் அவசியம் இல்லை, நீ மந்திர தீட்சைங்கிறதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காத, வாழ்க்கையில பொறுமையும் நம்பிக்கையும் வேணும் அப்படிங்கிறதையே ஒரு தீட்சை அவர் அழகா கொடுத்தத ராதாபாய் தேஷ்முக்கு பிடிச்சிட்டு பாபாவோட உறுதுணையில அந்த நம்பிக்கையும் இதுவும் பொறுமையும் வச்சுட்டு ஃபாலோ பண்றேன், அதுவே நான் மந்திர தீட்சையா எடுத்துக்கிறேன்னு கிளம்பி போனதையும், நான் வந்து அவர் காலில் எல்லாம் விழமாட்டேன், நான் டாக்டர் முசல்மான் காலில எல்லாம் நான் விழமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறவர் தரிசனம் எப்படி அவருக்கு கிடைத்தது பாப்போம். வணக்கம். ஸோ பாபா கதையில நம்ம கேட்கறதுல நமக்கு வாழ்க்கையில என்ன தேவையோ அதுதான் நமக்கு அவர் கொடுப்பார். அதை மீறி நான் உன்னை வந்து அப்படியே நம்ம தகுதிக்கு ஏற்ப நமக்கு வளர்ச்சியை கொடுப்பார். அதை மீறி நம்ம வந்து இதை கொடு அதை கொடுன்னு வேண்டின்ட்டு கண்ட குருகள் காலில் எல்லாம் உழுந்துடக்கூடாது. பாபாவை வணங்குவோம். அதே மாதிரி மறைந்த குருகள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் வணங்குவோம். சும்மா இப்ப தேவையில்லாம பணத்தை பிடிங்கிட்டு அவர்களை பற்றி பயங்கர சர்ச்சைகள் வெளியில வந்துட்டு இருக்கிற குருவெல்லாம் கொஞ்சம் நம்ம மனிதர்களாக கருதி நம்ம நம்ம வேலையை முன்னோர்கள் முன்னாடி உள்ள குரு எல்லாம் என்ன சொன்னாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். பாபா ஓம் ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய், ஓம் ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய். நன்றி, வணக்கம். ஆவோ ஜன்சக்தியை சப்ஸ்கிரைப் செய்யவும்.